அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். வெட்டிக்குலோ தமிழ் சமையலில் இன்றைக்கி இறால் வச்சு ஒரு கிரேவி தான் பண்ண போகிறோம். அந்த கிரேவி பண்ணுறதுக்கு முன்னாடி இறாலை சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். நான் அரை கிலோ இறால் எடுத்து சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் உப்பும் மஞ்சளும் சேர்த்து வச்சுருக்கிறேன். இப்போது அடிகனமான ஒரு பாத்திரம் வச்சுருக்கிறேன். இதில் 200 கிராம் வெங்காயமும் 100 கிராம் தக்காளியும் சேர்த்து நான் வதக்கிட்டு அந்த வதக்கின பொருளை வச்சு தான் இந்த கிரேவி பண்ண போகிறேன். 2 ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கிறேன், 200 கிராம் வெங்காயம், 100 கிராம் தக்காளி. தக்காளியும் வெங்காயம் வதங்கினே ஒரு 10 பச்சை மிளகாய். இது கொஞ்சம் க்ரீன் கலரில் தான் நமக்கு இந்த கிரேவி வரும். அதுக்கு ஒரு கொத்தமல்லி 1 கட்டு. இது வந்து ஆறணும். ஆறின பிறகு தான் நம்ம வந்து மிக்சியில் சேர்த்து பிளெண்டர் பண்ணணும். 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இறாலை வந்து இதில் லைட்டாக பொறிச்சு எடுக்க போகிறோம். ரொம்ப டீப்பாக ஃப்ரை பண்ணாமல் சும்மா நார்மலாக ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இறால் சுருங்கி இறாலில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே வந்துட்டுது. இங்கே ஒரு 5 மினிட்ஸில் நம்ம வந்து இறாலை வெளியே எடுத்துடலாம். இப்போ இறாலெல்லாம் வெளியே எடுத்துடலாம். அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். பெரிய சைஸ் 100 கிராம் இருக்க அளவுக்கு வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு அரைச்ச 2 சேர்த்தது 1 ஸ்பூன். ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை இதில் வந்து சேர்க்க போகிறோம். இப்போ அதில் 1 கப் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும். நான் இதை கொஞ்சம் கழுவிட்டு வந்துடுறேன். 1 ஸ்பூன் மல்லித்தூள், சீரகம், சின்ன சீரகம், பெரிய சீரகம், மிளகு, 1 ஏலக்காய், 1 துண்டு பட்டை எல்லாம் சேர்த்து அரைச்ச பவுடர். இது ஒரு மசாலா நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மசாலாவில் 1 ஸ்பூன். இப்போ நம்ம அந்த அரைச்சதெல்லாம் சேர்த்து கழுவி 1 கப் தண்ணி இதில் சேர்க்குறோம். இதில் வந்து மிளகாத்தூள் நம்ம சேர்க்கலை. இதோட உரைப்பு வந்து பச்சை மிளகாயில் தான் இருக்குது. அதனால தான் இந்த கறி வந்து கொஞ்சம் க்ரீனாக வரும்னு சொன்னேன். எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் 1 கப் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு லாஸ்ட்டாக நம்மளோட இறாலை சேர்க்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, இந்த மாதிரி கிரேவியாக வரணும். அதனால் 2 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். தேவையான உப்பு இப்போ ஒரு மூடி போட்டு கொதிக்க வைக்கலாம்.
நம்மளோட கிரேவி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கிரேவி ரெடி ஆகிட்டுது. இப்போ நம்மளுடைய பொறிச்சு வச்ச ராலை சேர்த்துடலாம். இந்த கிரேவி சப்பாத்தி, புட்டு, இடியப்பம், பிரியாணிக்கு கூட சைட் டிஷ்ஷுக்கு வச்சுக்கலாம், நெய் சோறு பண்ணினா வச்சுக்கலாம், வெள்ளை சோறு வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா ஐட்டத்துக்குமே ஒரு நல்ல சூட்டபிளான ஒரு டிஷ்ஷு தான். டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. இன்னும் ஒரு நிமிஷத்தில் நம்ம அந்த அடுப்பை க்ளோஸ் பண்ணிடலாம். நம்மளோட இறால் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. உங்களோட இறால் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு சமையல் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். பாய் பாய்.